வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று செங்கல் என சொல்லக்கூடிய பெயரிடப்பட்டுள்ள புயலாக மாற இருக்கிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய ஊர்களுக்கு ரெட் அலர்ட்டும் கனமழை எச்சரிக்கையும் வந்து சென்னை வானிலை மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் அந்த பகுதிகளில் இயங்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே வந்து நாளை இந்த பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழைக்காக இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமல்லாது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வலுப்பெற்றிருப்பதால் கனமழையானது இந்த அனைத்து மாவட்டங்களுமே இருக்கும் என்ற சூழ்நிலையில்தான் தமிழக அரசும் அதே போல மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு தேவையான அளவு கேட்டுப்பெறப்பட்டு அவர்களும் அந்தந்த மாவட்டங்களுக்கு தற்போது சென்று அங்கு சேர்ந்துள்ளனர். அவர்கள் தற்போது அந்த ஆலோசனையும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவேளை பாதிப்பு வந்தால் எந்த இடத்தில் அதிக பாதிப்பு இருக்கும், அதை முன்கூட்டியே எப்படி வந்து கையாள்வது என்பது போன்ற விவரங்களையும் அவர்கள் மாவட்ட நிர்வாகங்களோடு அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கலந்து ஆலோசனை செய்து அதன்படியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல அந்த நீர்நிலைகளுக்கு அருகேவோ அல்லது நீர்நிலைகள் தேங்கக்கூடிய பகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டவைகளுக்கோ அருகிலே இருக்கக்கூடிய பொதுமக்களை அவர்களது முக்கியமான உடைமைகளுடன் வேறு சில இடங்களுக்கும் அந்த மாவட்ட நிர்வாகமானது மாற்றி வருகிறது. குறிப்பாக திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் போன்ற இடங்களில் அந்த பள்ளமான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டு அங்கு தங்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான உணவு தேவை என்பதும் அந்த மாவட்ட நிர்வாகமே ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அதே போல தமிழக அரசை பொறுத்தவரை இன்று காலை முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நேரடியாக காணொலி மூலம் என்ன மாதிரியான நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் முதலமைச்சரிடம் அந்த ஒரு ரிப்போர்ட் கொடுத்தனர். அதே போல அங்கு இருந்த அதிகாரிகளும் சில ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளையும் பெற்று தற்போது அதற்கான பணிகளையும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் ஒரு புறம் இருக்க சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் SCTC என்று சொல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு ஆலோசனையானது அந்த அவசர அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வந்து இன்று காணொலி வாயிலாக ஒரு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பகுதிகளின் கீழ்பக்கத்தில் தண்ணி தேங்கி இருக்கும் பட்சத்தில் அந்த பாதைகளை பயன்படுத்த வேண்டாம். இக்காரணம் கொண்டும் அந்த பாதைகளை பயன்படுத்தாமல் மாற்றுப்பாதை இருப்பின் அந்த மாற்றுப்பாதையில் வழியாக செல்லவும் அல்லது வேறு ஏதும் அந்த சென்றிருக்கக்கூடிய ஊருக்கு மேலும் கொஞ்சம் பின்னோக்கி வந்து போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கூட மாற்றுப்பாதையில் தயவு செய்து செல்லுங்கள். அந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் செல்ல வேண்டாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் பயணம் செய்யக்கூடிய அந்த உள்ளூர் நபர்கள் வந்து இங்கு தண்ணீர் குறைந்த அளவு தான் இருக்கிறது, சென்று விடலாம் என்று சொன்னால் கூட அவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பேருந்தை வந்து வேறு வழியில் செலுத்தி அவர்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு அதாவது பேருந்து செல்லக்கூடிய இடத்துக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல காற்றாற்றின் ஓரம் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள்
நீரின் தன்மை அல்லது ஒருவேளை நீர் அதிகமாக அங்க சென்று கொண்டிருந்தாலோ தயவு அந்த 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 பாதைகளிலும் செல்ல வேண்டாம். மாற்று பாதைகளில் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முன்கூட்டியே மாற்று பாதைகளிலே பேருந்துகளை செலுத்தவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பனிமலைகளில் உள்ள அதாவது பனிமலைகளில் தண்ணீர் தேங்காத வண்ணம் அந்த வடிகால் அமைப்புகள் சரி செய்யப்பட்டிருக்கிறதா, அதே போல அப்படி வடிகால்கள் சரி செய்யப்படாத பட்சத்தில் அந்த பணிகளையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு பேருந்து அந்த பனிமலைகளுக்குள்ளே தண்ணீர் தேங்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அரசு இயந்திரம் என்பது முன்கூட்டியே சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் மாணவர்கள் இன்று கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பள்ளிகள் செயல்பட்டிருந்தது. காலையில் லேசான மழை இருந்த நேரத்தில் மாலையில் கனமழை பெய்ய துவங்கியதன் காரணமாக அந்த பள்ளி விடப்பட்ட நேரத்தில் மாணவர்கள் மிகுந்த ஒரு அவதிக்குள்ளாகினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அதையும் கருத்தில் கொண்டுதான் நாளை ஒரு நாள் வந்து இந்த இடங்களில் எல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மேலும் கனமழையானது தொடருமாயின் அந்த விடுமுறைகள் என்ன என்பது நாளை மாலைதான் அறிவிப்பு வெளியாகும் என அந்தந்த மாவட்ட